அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/11/2022 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம். நேற்றைய தினம் அஸ்வினி நான்கு பாதங்களை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பரணி நான்கு பாதங்கள். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்களை நாம் முழுமையாக பார்க்கவில்லை. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். ஏனென்றால் மிகவும் பெரிதாக செல்லும் இது என்ற காரணத்தால். பரணி, இது நான்கு பாதங்களை உள்ளடக்கியது. இப்பொழுது சுக்கரன் என்று சொன்னாலே கலத்திரக்காரகன், ஏழுக்கு உடையவன் சுக்கரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் யாருடைய நட்சத்திரம் ஏறி இருக்கிறான் என்று சொன்னால் பரணி ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறான் வைத்துக் கொள்ளலாம். பலன் எப்படி இருக்கும்? அதாவது ஒருவரை மட்டும்தான் நம்புவார், அந்த ஒருவர் தான் உலகமே, வேறு யாரும் அவருக்கு தேவையில்லை, அந்த ஒருவரிடம் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் ஒப்படைப்பார், இருப்பார், நம்புவார், அவரோடு மட்டும்தான் உறவு. இப்படி ஒற்றை புள்ளியில் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் நபராக இருப்பார். ஒரு ஆண் இதுபோல் அமைப்புடையவனாக இருந்து திருமணம் செய்தால் கடவுளை கூட கும்பிட மாட்டான், மனைவியைத்தான் கும்பிடுவான். அந்த அளவுக்கு ஒன்றில் ஒன்றி போகும் ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு. சரி, பரணி இரண்டாம் பாதமாக இருந்தால் தம்பதியருக்குள் என்னதான் சண்டை வந்தாலும் லாவகமாக பேசி கோபத்தை மாற்றி ஒரு குளுமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். இது ஒரு பெரும் சாதனை. ஏனென்றால் தானும் கோபப்பட்டு உணர்ச்சிகரமாக செயல்பட்டால்தானே வம்பு, இரண்டு கையிலும் தட்டினால்தானே ஓசை. அதை போன்ற ஒரு நிலைமையை சமாளிப்பதில் வல்லமை பெற்றவராக இவர் இருப்பார். குடும்பத்தில் இப்படி யாராவது ஒருவர் இருந்து விட்டால் குழப்பமே இல்லை. ஒருவர் தாழ்ந்து விட்டால் என்ன குறைந்து விடும்? ஒன்றும் குறையாது. பரணி ரெண்டில் ஏழுக்குடையவன் இருந்தால் இந்த ஈகோ பார்க்கும் குணம் இருக்காது. எனவே எந்த நேரத்திலும் அவர்கள் சுகமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பு பெருகி இருக்கும். சரி, ஏழுக்கு உடையவன் பரணி மூன்றில் இருந்தால் அன்பு பரவலாக இருக்கும். மனைவியிடம் இருக்கும், மக்களிடம் இருக்கும், அம்மா அப்பா சொந்தங்கள் உறவுகள் சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் தேவையானவனாக இவன் இருப்பான் அல்லது இருப்பாள். எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்கிறது அநேகருக்கு சாத்தியமல்ல, ஆனால் இவர்களுக்கு சாத்தியம். எல்லோருக்கும் இவர் உறவு என்ற ஒரு நிலையில் இருப்பார். சரி, ஏழுக்கு உடையவன் பரணி நான்காம் பாதத்தில் இருந்தார், இவர் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்பட வேண்டும். இவர் என்ன சொன்னாலும் எதிர்வாதம் செய்யக்கூடாது, செய்தால் கோபித்துக் கொள்வார். இவர் வைத்ததுதான் சட்டம், சற்று அடக்குமுறை உண்டு. கோபம் எப்போது வரும், எப்போது போகும் என்று அவருக்கே தெரியாது. ஆக இந்த நான்காம் பாதத்தில் இருந்தால் இப்படி இருக்கும். இது போன்ற தம்பதியர்களுக்குள் தான் கொஞ்சம் சண்டை அதிகமாகும். பரணி இரண்டில் இருந்தால்
அவனோ அல்லது அவளோ அனுசரித்து போவார்கள். இதனால் குடும்பத்தில் சண்டை இல்லை. பரணி நான்காக இருந்தால் அனுசரித்து போக மாட்டார், சண்டை பெரிதாகும். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! நட்சத்திரம் ஒன்றுதான் பரணி. இரண்டாம் பாதம் என்றால் வரவேற்கத்தக்க விளைவு, நான்காம் பாதம் என்று சொன்னால் அல்லலை தரும் நிலை. அன்பர்களே, ஆக இந்த பாதங்கள் என்று சொல்லப்படுவது, நட்சத்திரங்கள் முக்கியம், அதிலும் நுணுக்கமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பாதங்கள். இந்த பாதங்கள் இந்த பலன்களை செய்யும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து எல்லா காலகட்டத்திலும் நன்மை செய்யும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நீங்கள் பார்த்தாலே தோஷம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சுற்றி இருப்பவர்கள் உங்களை தொல்லைப்படுத்துவார்கள், துன்பம் உண்டு. மறுபாதி உங்களை நல்லபடியாக விமர்சிப்பார்கள், லாபம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, எளிதில் நிறைவேறாமல் காலம் தள்ளி கொண்டிருந்த ஒரு வேலை, ஒரு விஷயம் இன்னொரு நபரால் முடித்து வைக்கப்பட்டால் எத்தகைய மகிழ்ச்சியை நாம் பெறுவோம், அந்த மகிழ்ச்சியை இன்னொருவருக்கு நீங்கள் செய்வதாக காட்டுகிறது இந்த நாள். ஒரு மங்கள காரியம் இன்று உங்களால் நல்லபடியாக நடைபெறும். இத்தனை நாட்கள் நடைபெறாமல் தவித்து கொண்டிருந்த அந்த நல்ல காரியம் இன்று உங்களால் நடத்தப்படும். கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்களது திறமை வித்தை இரண்டு நன்மைகளை பெற்று தருகிறது. ஒன்று, கஷ்டத்தை போக்குகிறது. மற்றொன்று, வரவேண்டிய லாபத்தை விரைவாக வரவழைத்து கொடுக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று எடுப்பீர்கள். ஏற்கப்பட வேண்டிய மாற்று கருத்தை ஏற்போம் என்று ஒரு முக்கிய முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவினால் நன்மையும் பெறுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இனிமையான கனிவான பேச்சால் சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் உறவுகளுக்கு நன்மையையும் செய்வீர்கள் இந்த நாள். உங்களது பேச்சால் பலர் சந்தோஷப்படுவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, இலக்கின்றி ஏதேனும் ஒரு வேலையை செய்தால், அதாவது ஒரு லட்சிய நோக்கு இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்வார்களே, அதை போல் ஒரு செயலை செய்தால் அதனால் லாபம் இல்லை, அப்படியே லாபம் கிடைத்தாலும் நீடித்து இருக்காது என்ற உண்மையை இன்று நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தால் உணர்வீர்கள். உங்களுக்கே நிகழும் இது இந்த நாள். ஒரு பாடத்தை நீங்கள் படித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது.
விருச்சக ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கின்றன. அதன் விளைவாக உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிலும் ஒரு மாற்றம் தெரிகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டும் ஒரு வித்தை, வேலை, திறமை உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தருகிறது. வித்தையில் வல்லவன் என்ற பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, முழு மனதோடு ஒரு வேலையை செய்ய முடியவில்லை, ஒரு தத்தளிப்பு, தடுமாற்றம் தெரிகிறது. இதனால் ஆற்றுகின்ற பணிகளில் ஒரு தொய்வு காணப்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சும் இந்த பேச்சால் கவரப்பட்டு உங்களுக்காக சில நன்மைகளை செய்ய இருக்கின்ற ஒரு பெரியவருடைய செயலும் இந்த இரண்டுமாக சேர்ந்து உங்களது நெடுநாள் ஆசையை தீர்த்து வைக்கும். மீனராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி, புது யுக்தியை பயன்படுத்தி, ஒரு புது வழியில் சென்று எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள்.